இயற்கை எழில் கொஞ்சும் கொடைக்கானல், உள்ளம் கொள்ளை கொள்ளும் சுற்றுச்சூழல். நாளுக்கு நாள் பயணிகளின் படையெடுப்பு படிப்படியாக அதிகரித்துள்ள நிலையில் கலாச்சார சீர்கேட்டுக்கு வழிவகுக்கும் விபச்சார விடுதிகளும் அதிகரித்துள்ளதாக அப்பகுதிவாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர். தென்னிந்தியாவின் சுவிட்சர்லாந்து என அழைக்கப்படும் கொடைக்கானலுக்கு நாள்தோறும் வெளியூர் மட்டுமின்றி வெளி மாநிலம் நாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகை தருகின்றனர். இப்பகுதிகளில் இயற்கையாக அமைந்துள்ள சுற்றுலா தலங்கள் மற்றும் காலநிலையை கண்டு ரசித்து செல்கின்றனர். இந்த நிலையில் கடந்த 2 வருடங்களாக கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளில் மசாஜ் சென்டர்கள் அதிகம் உருவெடுத்துள்ளன. இந்த மசாஜ் சென்டர்கள் அரசாங்க அனுமதி பெற்றுதான் இயங்கி வருகிறதா என கேள்விகளும் சந்தேகங்களும் வலுத்துள்ள நிலையில், மசாஜ் சென்டர் என்ற பெயரில் கலாச்சார சீரழிவுக்கு வழிவகுக்கும் விபச்சார விடுதிகள் இயங்கி வருவதாக அப்பகுதிவாசிகள் புகார் தெரிவிக்கின்றனர். இந்த ஸ்பாக்களில் மிகவும் பெண்களை வைத்து தவறான முறையில் வழிநடத்துவதாக கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கடந்த 5-6 வருடங்களுக்கு முன்பதாகத்தான் ஏற்பட்டது. இதற்கு முன்பு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கொடைக்கானலில் ஏற்படவில்லை. ஆகவே இதற்கான அரசாங்கம் முன் அனுமதி பெற்றிருக்கிறதா என்பதும் பொதுமக்களுக்கு மிகவும் பெருத்த சந்தேகத்தை கொடுக்கிறது. மசாஜ் சென்டர்கள் இயங்குவது தவறில்லை, ஆனால் அரசாங்க உரிமை பெற்று இயங்கினால் நன்றாக இருக்கும் என கூறும் கிராம மக்கள், பெண்களுக்கு பெண்ணும் ஆண்களுக்கு ஆணும் பணி செய்யும் விதத்தில் இந்த மசாஜ் சென்டர் இயங்கி வந்தால் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடைபெறாது என தெரிவிக்கின்றனர். பெண்களுக்கான மசாஜ் சென்டரை வந்து பெண்கள் நடத்தணும், ஆண்களுக்கான மசாஜ் சென்டரை வந்து ஆண்கள் நடத்தணும். அப்போதான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. இதுதான் முதல் விஷயம். இரண்டாவது என்ன விஷயம்னா, சரியான அனுமதி பெற்று தான் இந்த சுற்றுலா தலத்தில் வந்து மசாஜ் சென்டர் நடத்துகிறாங்களான்றதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் காவல்துறையினரும் அதை செக் பண்ணணுன்ற மாதிரி என்னுடைய கோரிக்கை நான் வைக்கிறேன்.